நாட்டின் இறையாண்மைக்கு ஊறு விளைவித்தால் இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவின் விக்டோரியா நினைவு இல்லத்தில் நடைபெற்ற நேதாஜியின் 125வது பிறந்தநாளை ஒட்டி ஓராண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து பிரதமர் பேசினார். இத்தனா விராட் வியக்தித்வ உன்கி வியாக்கியா கெலிய சப்த கம் பட ஜாய் இத்தனி தூர் கி திருஷ்டி கி வஹா தக் தேக்னே கெலிய अनेकों जन्म लेने पड़ जाए, विकट से विकट परिस्थिति में भी इतना हौसला, इतना साहस कि दुनिया की बड़ी से बड़ी चुनौती ठहर न पाए। நாட்டிற்கு பெரிதும் அச்சுறுத்தலாக விளங்கிய வறுமை, படிப்பறிவின்மை போன்ற கொடிய நோய்களை ஒழிக்க சுபாஷ் சந்திரபோஸ் பெரிதும் பங்காற்றியதாக பிரதமர் தெரிவித்தார். நாட்டு மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் நேதாஜியின் வாழ்க்கை வரலாறு உந்து சக்தியாக திகழ்வதாக பிரதமர் கூறினார். பிரபாதேவி ஜி கோ ஜினோனே நேதாஜி கோ ஜன்ம தியா ஆஜ் उस पवित्र दिन को 125 वर्ष हो रहे हैं। 125 वर्ष पहले आज के ही दिन मां भारती की गोद में उस वीर सपूत ने जन्म लिया था जिसने आजाद भारत के सपने को नई दिशा दी थी। நேதாஜியின் நினைவாக நாணயத்தையும் அஞ்சல் தலையையும் பிரதமர் வெளியிட்டார். விடுதலை போராட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆற்றிய மகத்தான பணிகளை நினைவு கூறும் விதமாக நிரந்தர புகைப்பட கண்காட்சியையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு வங்க ஆளுநர் ஜெகதீப் தங்கார், முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, மத்திய அமைச்சர் பிரகலாந்த் சிங் பட்டேல் ஆகியோர் பங்கேற்றனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.